இந்த இப்ப நான் சொல்றதுல இருந்து ஒரு அடுத்து இது முடிக்கிற வரைக்கும் உண்டான விஷயத்த ஸ்கிப் பண்ணாம திட்டாம அவங்க கேட்டாங்கன்னா அவங்களுக்கு அறிவு வந்துடும் சார் பச்சை தொண்டு போட்டுட்டு சாமி இருக்குன்னுட்ட சாமி இருக்குன்ற வேலு குத்துறேன் சொல்றேன் கொஞ்ச நாள் கழிச்சு நீ வர்ற சமஸ்கிருதத்துல போனா சமஸ்கிருதத்தை ஒழிப்பேன்ற உன் பின்னாடி வந்த ஆமா ஆமா தமிழை வாழ வச்சுட்டார் பான்ட்டு வராங்க அவங்கள கூட போய் இன்னொரு குழியில தள்ளி விட்டுட்டு நீ விசால போயிட்டு எடுத்துட்டு உன் பிள்ளைக்கு சமஸ்கிருதம் மந்திரம் ஓகுற அதுக்கு நீ ஒரு காரணம் சொல்ற அதுக்கு கொஞ்சமாவது லாயல்ட்டி இருக்கணும்ல சார் குறைந்தபட்ச நியாயம் கூட இல்லாமல் கண்டதை கடிதம் அந்த ஆள் பேசி துளைறாரு இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியில் ரெண்டாயிரத்தி பதினாறில் போட்டி போட்ட ஆளுகள் எல்லாத்தையுமே பேரலால் மேட்ச் பண்ணோம் சார் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு ஒருத்தையும் கூட இல்லை சீமானத்தை இளைஞர்கள் விரும்புகிறது ஜாதியற்ற சமுதாயத்தை விரும்புகிறாங்க சார் அதெல்லாம் நிஜம் சார் தமிழ் பெரிய லெவலுக்கு வளரணும்னு நினைக்கிறாங்க சார் அவங்களுடைய நம்பிக்கையை சிதைச்சு அதை நம்பிக்கையை திருடிவேன் சிதைச்சுன்னு கூட சொல்லக்கூடாது

எங்க பெரிய பாவத்துக்குள்ளே போட்டாங்க சித்தா பாவத்துக்குள்ள ஒன்று சொல்லு இதெல்லாம் எதுவுமே இல்லாமல் இன்னொருத்தரோட வரலாற திருடி நீ சொல்லிக்கிட்டு இருக்க வரலாறு இருக்கிறவனெல்லாம் வந்தேறின்னு சொல்லி சொல்றேன் அதாவது அனைத்து சார்ந்து அச்சரா அவசியம் இல்லை தமிழ் போனா போறாங்களா இல்லையா நீங்க வந்து எப்படி பார்க்க இப்ப வந்து அரசாங்கம் என்ன சொல்லுது எல்லா இடத்துலையும் ஆகலாம்னு சொல்லுது இந்த இதுக்குண்டான ஒப்பீனியனு என்னைய மாதிரி ஆளு எல்லாம் கேட்கக்கூடாதுங்க சீமானம் நானும் சீமானும் ஒண்ணுதே சீமான மறை கேட்கவே கூடாது பிறப்பால் கிறிஸ்தவர் சும்மானாலும் சொல்லிட்டு இந்து சொல்லி அவர்கிட்ட போய் கோயிலை பத்தி கேட்டீங்கன்னா அதெல்லாம் யார் வர இல்லப்பான்னு சொல்றாருல்ல அந்த மாதிரி அவர் வந்து பிறப்பால் தமிழர் கிடையாது இல்லை இளைஞர்கள் சொல்றேன் சார் இதுக்கு வேற எல்லாம் சொல்லலாம் முடியாது சார் அதுல எங்க சொந்தக்காரங்க கூட இருப்பாங்க சார் நீங்க அலைய நீ உங்களோட அறிவு இது மூ மூலதனமா இருக்குடா உங்களோட உழைப்பு மூலதனமா இருக்கு உங்களோட அர்ப்பணிப்பு மூலதனமா இருக்கு இவை அனைத்துமே விலலுக்கு ரசிது உன் ஃபைன் மானிங் தெரிஞ்சு நீங்க அவரை கட்ட வார்த்தை கிட்டீங்க இப்ப எப்படி காந்தி கிட்டாரு இப்ப எப்படி கல்யாண சுந்தரம் திட்டாரு இப்ப எப்படி வெளியில போன ஆட்கள் திட்டுறாங்களோ இப்படி ஒரு விஷயம் உங்களுக்கு நடந்துடும் சார் வணக்கம் வணக்கம் சார் முக்கியமா நீங்க எங்க சேனலுக்கு கொடுத்த பேட்டிங்கிறது என்னன்னா பெரிய விவாத பொருளாக மாறி இருக்கிறது நீங்க வந்து கிட்டத்தட்ட ஒரு ஒடுக்கப்பட்ட சமூகத்துக்கு ஆதரவாக நிற்கிறீங்கிறது அது கன்ஃபார்ம் ஆயிருக்குது அதனாலே பாத்தீங்கன்னா நாம் திருமிக்க சேர்ந்து கடுமையான எதிர்புற இருக்குது விவாத பொருளாக மாறிடுக்கிறது பெரிய அளவில் நீ இணையதளவில் பேசும் பொருளாக இருக்கிறது அதை தொடர்ந்து பாத்தீங்கன்னா சீமா இன்னொரு ரிப்பீட்ல என்ன சொல்லுவாருன்னா அனைத்து ஜாதியும் அரிசராகிற விஷயத்துல சி பெரிய உங்களுக்கு பெரிய இடர்பாடுகளை அதை நடத்தி முடிச்சாரு ஆனா இடைக்கால தீர்ப்பில் வந்து கிட்டத்தட்ட திரும்ப பின்னோக்கி ஐம்பது வருஷம் போகிற மாதிரியான ஒரு சூழல் ஏற்பட்டுச்சு அந்த தீர்ப்பின் விளைவாக பார்த்தீங்கன்னா இப்ப ரெண்டு தமிழர்கள் குறிப்பாக பிற்படுத்த சமூகத்தை சார்ந்தவர்கள் வந்து நீக்கப்பட்டிருக்கிறார்கள் அதாவது அர்ச்சகர் தகுதி அல்லான்ட்டு அதற்கு கேள்வி கேட்கும் அவர் என்ன சொல்றாருனாக்க அனைத்து ஜாதியிலும் அர்ச்சகாரதான் முக்கியம் தமிழ் தானே முக்கியம் தமிழ் தான் ஓது மொழியாக இருந்தால் போதுமானதுன்ற மாதிரி சொல்றாரு எப்படி சார் பாக்குறீங்க சார் இதுல நீங்க அண்ணே வந்து சீமானன் வந்து இன்னைக்கு ஒரு பே இந்த பேச்சில் மட்டும் அப்படி மாத்தி பேசினார்ன்ற கணக்கில் பேசுறீங்க போன பேட்டியில் எப்படின்னா நீங்க அருந்ததியர்களை பத்தி அவர் வந்தேரிகள் சொன்னார்ன்றக்காக நிறைய பெட்டியில் கண்ணா அப்படின்னான்னு பேசுகிறாங்க அண்ணனை வந்து விமர்சிக்கிற லெவலுக்கு உனக்கு தகுதி இருக்கா எங்கள் அண்ணன் ஆள் நானே பதில் சொன்னால் போதும் எங்கள் அண்ணன் சின்ன ஆள் குட்டியாள் குண்டாள் இப்படி சொல்கிறாங்க அதில் ஆக்சுவலாக அப்படின்னு அப்படிங்கன்னா சுதந்திர போராட்டம்ன்றது யாருக்கு யாருக்கு சார் நடந்தது சுதந்திர போராட்டம் என்பது இப்போ பெரும்பாலும் பிரிட்டிஷ்காலத்துக்கும் இந்திய சூழல் எல்லா மாநிலங்களும் அது ஒன்றுடன் செயல்பட்டாங்க அதாவது இந்தியாவில் இருந்த இந்து முஸ்லீம் ரெண்டு பேரும் சேர்ந்து பிரிட்டிஷ்காரனை எதிர்த்தாங்கிறது வரலாறு பார்த்தீங்களா திப்பு சுல்தான் ஹைதர் ஹைதரில் மருது மருதுபாண்டியில் இருந்தாங்க பூலித்தேவன் எடுத்தார் இவங்க எல்லாருமே இந்து மன்னர்கள் முஸ்லீம் மன்னர்கள் இவங்கெல்லாம் சேர்ந்து பிரிட்டிஷ்காரனை எதிர்த்தாருன்னு சொல்கிறாங்க ஆக்சுவலாக ஒரிஜினலான சண்டை யார் யார் கிடையாதுன்னா எங்கள் தாத்தா உங்கள் தாத்தா திப்பு சுல்தான் தாத்தா பழனி பாபாவோட தாத்தா எல்லோரும் சேர்ந்து சீமாவனோட தாத்தாவை எதிர்த்துருக்காங்க

யாரோட ரெக்கமெண்டேஷனுக்கு போயிருக்க மாட்டாங்க நேரடியான தன்னுடைய திறமையினால ஒரு வேலை அடைக்கும் போது நான் எதுக்கு ஏ வா நானும் பணம் கொடுக்கல நானும் யார்ட்டையும் பணம் வாங்க மாட்டேன் இதில் நியாயம் இருந்தால் செய்வேன்ற மாதிரியான ஒரு விஷயம் கிடச்சிச்சுனா நல்லது சீமானை பொறுத்த வரைக்கும் எல்லாமே ஈஸியாக கிடச்சிருக்கு ஈஸியாக கிடச்சதுனுடைய வேலை தான் அதாவது போன பேட்டியில் நாங்கள் சொன்ன மாதிரி ஒரு நடிகர் நடிகர் நம்பும்போது நூறு பேர் வீட்டில் போய் உட்காந்துட்டு ஒரே கதையை திருப்பி 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 நூறு டைம் சொல்லி அவன் வேணாம் சொல்லி நூறு நடிகர்கிட்ட சொல்லி வெளியில் வந்ததுக்கப்புறம் லோலாய்த்தனமான பொழப்பு பொழைச்சிக்கிறந்தவரை கூப்பிட்டு இன்றைய இளைஞர் ஆக்சுவலாக இன்றைய இளைஞர்கள் ஒரு ஒரு அப்பா நீ வேண்பா தமிழ் தேசியம் தருவ அப்படின்னு சொல்லி நம்புகிறாங்க சினிமாவில் வந்து டேர ஒருத்தர் எழுதி கொடுக்குறத பேசுகிற கதாநாயகனவே கொண்டாடக்கூடிய மக்கள் தான் நம்ம மக்கள் ரஜினிகாந்தர் பேசுகிற விஷயங்கள் எதையாவது ஒன்று செய்ய முடியுமா சீமான் பேசுன எதையாவது ஒன்று செய்ய முடியுமா விஜய் பேசுகிற எதையா ஒன்று செய்ய முடியுமா அவர் ரவுடி அடிக்கிறேன்னு சொல்லுவார் ஒன்றும் இல்லை இங்கே இங்கே நான் ஒரு ரெண்டு பேரை சொல்கிறேன் நான் அவங்கள வந்து ஏப்பா நீ வாப்பான் மட்டும் செய்யமான கூப்பிட மட்டும் சொல்லுங்கள் அவர் வாயகையெல்லாம் உடச்சிடுவாங்க வாப்பான்னு உடச்சி உடச்சிப்பிடுவாங்க ஆனால் அவர் என்ன சொல்லுவார் அப்படின்னா ஜோ பைடனே பின்லேடன் ஜோ பைடன் எல்லாரையுமே நான் கையில் அப்படியே நொறுக்கிடுவேன் அப்படி நொறுக்கிடுவேன்னு சொல்லி சொல்லுவார் இதை நம்புற மாதிரியான ஒரு விஷயம் சினிமா சாதாரணமாகவே நாங்கள் அரசியலுக்கு வந்து குழந்தையாக இருந்தால் கூட முதல் பால பாடம்ன்றதே வந்து சினிமாவில் இருக்கவங்க சினிமா மட்டும் நீங்கள் இப்போ எதுணுங்கப்பா அதுக்கு அடுத்த லெவலுக்கு வராதிங்கப்போ அதாவது ரஜினிகாந்த் கமலஹாசன் சீமான் விஜய் இப்படிப்பட்ட ஆட்கள் வந்து நீங்கள் மக்களை வந்து மகிழ்விக்கிறீங்க அவ்வளோதான் மக்களுக்கு உண்டான என்டர்டெயினர் நீங்கள் நீங்கள் வந்து ரூலராக மாற ரூலராக போகும்போதே இப்படி லூஸ் மாதிரி பேசுவாங்க நீங்கள் இப்போ சொல்கிறீங்க பார்த்தீங்களா தமிழ் மட்டும் போது அதாவது நேற்றைக்கு பேசின பேச்சு நீங்கள் ஏன் மாத்த மாற்றி பேசுகிறாங்க அப்படின்னா மொட்டை மண்டையாக இருப்பேன் அவர்தான் அவனுக்கு முடி இருக்கிற மாதிரி நீங்கள் காமிப்பாங்க அதுக்கு பூ வைப்பாங்க பொட்டு வைப்பாங்க இந்த 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 கீழே கூட அவனால் குதிக்க முடியாது ஆனால் அவனை வந்து எல்ஐசி பில்டிங்லேருந்து குதிக்கிற மாதிரி காமிப்பாங்க எக்மோர்லேருந்து மதுரைக்கு தவி விடுற மாதிரிலாம் காமிப்பாங்க இது எல்லாமே சினிமா சினிமா என்பது ஒரு மாயை அப்படி இருக்க ஒரு ஃபீல்டுலேருந்து வந்த அவர்கிட்ட வந்து நீங்கள் எதை எதை வச்சு இதை எதிர்பார்க்குறீங்கன்னு தெரியல நான் அவர் தோற்க தான் என்ன பேசுகிறாருன்னா தமிழர்களுக்கான உரிமை மாநில உரிமை தமிழ் தேசிய உரிமை பேசுறாரு அப்ப தமிழர்களுக்கு உண்டான ஒரு சின்ன கிட்ட ஒரு ஐக்கான் மாதிரி பசங்க மத்தியில வந்து தமிழை வந்து உள்ள போக கூடாது மொழி வந்தா போதுங்கிற அட்ரஸ் அட்ரஸ்ட் அதாவது இதுல உங்களுடைய சேனல் மூலமா ஒண்ணு சொல்லிக்கிறேன் அந்த கட்சியில உள்ளவங்க ஃபுல்லாவே யங்ஸ்டர்ஸ் ஒரு பதினேழு வயசுல இருந்து இருபது வயசு இருபத்தி ஓராவது வயசுல இப்போ அந்த அந்த பேட்டி சொல்லியிருக்காருல்ல அவர் கூட இந்த இப்போ பத்தாவது ஃபஸ்ட்டு பேட்சார் பார்க்க நினைக்கிறேன் ரெண்டாவது பேச்சார் வெளியே போயிருவார் வேற ஒருத்தர் உள்ளே வருவாங்க இவங்க எல்லாருமே எப்படின்னு நினைனா மிகப்பெரிய எதிர்பார்ப்பு ஆக்சுவலாக உலகத்திலேயே ரொம்ப பெரிய அதாவது நட்புக்கும் நட்பு வந்து கற்பு மாதிரி இருக்கணுன்றாங்க அந்த நட்பும் நம்பிக்கை எப்படி நினைனா எந்த இடத்துலையும் யாருமே சிதைக்கக்கூடாதுன்றாங்க உலகம் பூரா ஜெயிச்சவன் பூரா பேசி ஜெயிச்சவன் சார் ஜெயிச்சிருக்காங்க ஹிட்லர் என்ன சொன்னாரான் ஒரு ஒருத்தருக்கும் ஒரு ஹோல்ஸ்வகன் கார் ஒரு ஒருத்தருக்கு ஒரு ஒரு வீடு ஒரு ஒருத்தருக்குமே இப்போ அக்கௌண்ட்டில் இவ்வளோ பணம் நான் கொடுத்துருவேன் நீங்கள் எனக்கு அவர் ஃபஸ்ட் ஃபர்ஸ்ட் போது இப்படி ஒரு சிஸ்டத்தை வந்து நடக்காத ஒரு விஷயத்தை செஞ்சு வந்ததுக்கு அப்புறம் எல்லாரையும் போட்டு கொண்ட அந்தாலும் பாடா படிச்சுட்டு உலகத்துக்கே ஒரு மோசமான முன்னுதாரணமாக மாறிட்டார் அவர் அப்படி ஒரு விஷயத்தை இவர் பேசுகிற விஷயங்கள் அனைத்துமே அவருமே முன்னாங்க சார் இளை இள இளைஞர்கள் அந்த கட்சியில் உள்ளவங்ககிட்ட ஆக்சுவலாக இவங்க வந்து இந்த இப்போ நான் சொல்கிறதுலேருந்து ஒரு அடுத்து இது முடிக்கிற வரைக்கும் உண்டான விஷயத்தை ஸ்கிப் பண்ணாமல் திட்டாமல் அவங்க கேட்டாங்கன்னா அவங்களுக்கு அறிவு வந்துடும் சார் எப்படின்னு நினைங்கன்னா ஃபஸ்ட் ஃபஸ்ட்டு பெரியார் கொள்கைக்குள்ளே வர்றாரு பெரியாரை பற்றி பேசுகிறாரு அவ மேடையில் குறைந்தபட்ச கூட்டத்தில் மேடை ஏற்றுறாங்க ஏதோ ஒரு அவர் அவரோட சித்தாந்தம் ஒன்று பேசிடுறாரு அப்போ என்ன பண்ணிடுறாங்க கொஞ்சானம் அவரை ஃபாலோ பண்ணுறாங்க அப்புறம் வந்து நடிகர்கள் வந்து மணிவண்ணன் மாதிரி சத்யராஜ் மாதிரியான ஆட்கள் வந்து இவருக்கு ஒரு பூஸ்டப் கொடுக்குறாங்க மணிவண்ணன்லாம் என்ன சொல்கிறாருன்னா நான் செத்தா என்னுடைய பணத்தை வேறு யாரையும் கொடுக்காங்க இவற்றை மட்டும் கொடுங்கன்னு சொல்லியிருக்காரு இப்போ மணிவண்ணனுக்கு காதல் இதில் விழுந்துச்சுன்னு சொன்னால் மணிவண்ணன் எந்திரிச்சு வந்து கெட்ட திருப்பி திருப்பி இப்போ படுத்துக்கிடுவார் அந்த மாதிரியான ஒரு விஷயந்தே வரும் அடுத்த ஸ்டேஜுக்கு வரீங்க திராவிட கொள்கைகள் பேசுகிறீங்க திராவிட கொள்கைகள் எப்படின்னு நினைங்கன்னா சினிமாவில் நடிக்கிறவங்க யாராவது சொசைட்டி நல்லா இருக்கணும் எனக்கு சம்பளமே வேணாம் நடித்த யாராவது இருக்காங்களா சார் இது வந்து ரேர் அண்ட் ரேரஸ்ட் இல்லைங்களா அவை அனைத்துமே லாபத்தின் பொருட்டு மட்டும்தான் அத்தியாவசி அத்தியாவசியத்தின் பொருட்டு கிடையாது சமூக நல்லிணக்கத்தின் பொருட்டு கிடையாது எனக்கு நீ பணம் கொடுக்குற நான் என்ன வேணாலும் சொல்லுவேன் நேற்றுக்கே அம்மானு கூப்பிட்டுருப்பேன் இன்றைக்கி அதே பொண்ணு கூட பொண்டாட்டியாக நடிப்பேன் நாளைக்கு அதே பொண்ணு கூட மகளாக நடிப்பேன் இதெல்லாம் பணத்தின் பொருட்டு நடக்கக்கூடிய ரே நிஜ வாழ்க்கையில் அது நடக்காத ஒரு விஷயம் அப்படிப்பட்ட ஒரு ஃபீல்டில் இருக்கக்கூடிய இவரை வளர்த்து 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 கொண்டு வராங்க பேசுகிற பேச்சு அதாவது எல்லாரும் பிடிக்கிற மாதிரி அதாவது கவிதை நேயமாக பேசுகிறது அந்த என்னென்னு சொல்கிறாங்க பஞ்ச் டைலாக் மாதிரி பேசுகிறதுன்றது வந்து நடைமுறை வாழ்க்கைக்கு அது ஒத்துவாங்க பலன சாதி ஓட்டு எனக்கு தீட்டு இல்லை இது இவை அனைத்துமே இப்படிப்பட்ட விஷயத்தை நம்பி இளைஞர்களுக்கு அதெல்லாம் இதெல்லாம் ரசிச்சுட்டு போயிடணும் சார் இவங்க என்ன பண்ணுறாங்க ரசிச்சுட்டு அதையே ஃபாலோ பண்ணுறாங்க அது நேச்சுரலாக தமிழ்நாட்டில் அது ஒரு பெரிய ஒரு சாபக்கேடான நானும் பெரியார் சொன்னது தான் சார் இந்த விஷயத்தில் எடுத்துக்கணும் ஏய் நான் கூட சொல்லுவேன்டா நான் சொன்ன விஷயம் சரின்னு சொன்னால் நீ எடுத்துக்கூடா நான் சொன்ன விஷயம் தப்புன்னு சொன்னால் நீ எடுத்துக்காதடா நான் சாமி இல்லைன்றேன் எனக்கு ஏதோ ஒரு எனக்கு ஒரு ஏதோ ஒரு கொள்கை இருக்குது உனக்கு சாமி இருக்குன்னு சொன்னால் நீ நம்பினா நீ நம்பிக்கைடா நான் சொன்னால் நீ எடுத்துக்காத நான் சொன்னேன்றக்காக ஒரு விஷயத்தை ஒத்துக்காதரான்றாரு ஆனால் இளைஞர்கள் அப்போ இருந்த அவரோட கால திமுக ஆரம்பிக்க போகும்போது அதிமுக ஆரம்பிக்க போகும்போது மற்ற கட்சிகள் ஆரம்பிக்க போது இருந்த இளைஞர்கள் வேற அப்போ இருந்த சோசியல் மீடியா வேறு இன்றைக்கி இருந்த சோசியல் மீடியாவில் எல்லாேருமே அறிவாளிகள் இன்றைக்கி அந்த கட்சியில் இருக்க ஒரு ஒருத்தரும் அறிவாளிகள் இப்போ நம்மளை எதிர்த்து கண்டாமலான்னு திறன் முத கொண்ட அறிவாளி ஆனால் வந்து அவனாக ஒரு லாடம் கட்டிக்கிட்டு ஒரே மாதிரியான குதிரை மாதிரி அண்ணே நல்லவர் இல்லைன்றது ஆயிரம் தான் நீ சாமி இருக்குன்னு சொன்னேன் உன் பின்னாடி நிறைய பேர் வந்தாங்க அவங்க எல்லாரையும் த கொண்டு போய் டுமுக்கள் குழியில் தள்ளிட்டு நீ விசால பழனி மேலே ஏறிட்டேன் பச்சை தொண்டு போட்டுட்டு சாமி இருக்குன்னுட்டேன் சாமி இருக்குன்ற வேலை குத்துறேன்னு சொல்கிறேன் கொஞ்ச நாள் கழித்து நீ வர்ற சமஸ்கிருதத்தில் போனால் சமஸ்கிருதத்தை ஒழிப்பேன்ற உன் பின்னாடி வந்த ஆமாம் அவன் தமிழை வாழ வச்சிட்டார் இருப்பான்ட்டு வராங்க அவங்கள போய் இன்னொரு குழியில் தள்ளி விட்டுட்டு நீ விசால போயிட்டு மொட்டை எடுத்துட்டு உன் பிள்ளைக்கு சமஸ்கிருதம் மந்திரம் ஓதுகிற அதுக்கு நீ ஒரு காரணம் சொல்கிற இவை அனைத்துமே ஏற்றுக்கக்கூடிய ஆக்சுவலாக அதை வந்து குற்றம்லாம் நான் சொல்லலை சார் இருந்தாலும் கூட உன்னை ஃபாலோ பண்ணுறாங்களா இப்போ பெரியாரை நீ நல்லவன் சொல்ல போகும்போது இப்போ ஃபாலோ பண்ணுவேன் நீ கெட்டவன் சொல்லும்போது உன்னை விட்டு வெளியில் போகிறேன் அவன் உன்னை ஃபாலோ பண்ணிட்டு வந்தால் அவனோட பத்து வருஷம் வேஸ்ட்டாக போகுது அவனோட இளமை வேஸ்ட்டாக போகுது அவனோட வருமானம் வேஸ்ட்டாக போகுது பசங்கள் எல்லாருமே மற்ற கட்சியில கொண்டு கொடுத்து சேர்றாங்க சார் இவங்க எல்லாேருமே அவனோட உழைப்பை போடுறாங்க அவனோட அறிவை போடுறாங்க மூணு நேரம் உட்காந்துட்டு அண்ணன் யாரும் எதுவும் சொல்லிடக்கூடாதுனு அதுக்கு கொஞ்சமாவது லாயல்ட்டி இருக்கணும்ல சார் குறைந்தபட்ச நியாயம் கூட இல்லாமல் கண்டதை கடிதம் வந்தாலும் பேசி துளைகிறாரு அதுக்கு இளைஞர்கள் நீ சப்போர்ட் பண்ணும்போது நீ ரெண்டு வருஷம் கழித்து நீ சேர்ந்து திட்டுவேன் நீ ஒரு சேனல் ஆரம்பிப்ப நீ ஒரு சோசியல் மீடியாவில் திட்டுவ நீ ஒரு அவரை பற்றி விமர்சனம் பண்ணும்போது அப்போ அதுக்குள்ளே அவர் என்ன சொல்லுவார்னா சிரிப்பார் அதுக்கு இருக்க பயில ஏன் நான் பண்ணுவாங்கன்னா எனக்கு வந்து ரைட் போட சொல்லு என்ன சொல்கிறேன்னு திரும்பி பார்த்து சிரிக்கிறாரு அவன் பத்து பேர் சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க இவங்க எல்லாமே முன் வரிசையில் பின்னாடி வந்துடுவாங்க இவங்களுக்கு அந்த மாதிரியான கணக்கு தான் வருது இரநூத்தி முப்பத்தி நாலு இப்போ ரீசெண்டாக என்ன நானே இல்லை உங்களுக்கு கமன் சென்ஸ்லேயே பார்த்தீங்கன்னாக்கா அறுவது பதினாலு திட்ட திட்டினதில் உடனே எடுத்து பார்த்தேன் சார் இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியில் ரெண்டாயிரத்தி பதினாறில் போட்டி போட்ட ஆளுகளை எல்லாத்தையுமே பேரலெல்லாம் மேட்ச் பண்ணோம் சார் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு ஒருத்தையும் கூட இல்லை சீமானத்தை தவிர்த்து இது என்னடா அது இப்படி இருக்கீங்கன்ட்டு போன டைம் போட்டி போட்டாலும் இந்த டைம் இருக்கணும்ல சார் அஞ்சு வருஷம் கூட நிற்கலைன்னா இளைஞர்கள் விரும்புகிறது வந்து ஜாதியற்ற சமுதாயத்தை விரும்புகிறாங்க சார் அதெல்லாம் நிஜம் சார் தமிழ் பெரிய லெவலுக்கு வளரணும்னு நினைக்கிறாங்க சார் தமிழர்கள் பேசுறதுக்கு ஒருத்தர் கூட இல்லையே அப்படின்னு நினைக்கிறாங்க சார் இப்படிப்பட்ட ஒரு விஷயத்த அவங்களுடைய நம்பிக்கைய சிதைச்சு அத நம்பிக்கையை திருடி சிதைச்சுன்னு கூட சொல்லக்கூடாது திருடி இவங்க வளர்ந்துக்கிறாங்க ஒரு ஸ்டேஜ்ல வெளிப்பட்டுருவாங்க சார் இப்பவே ரொம்ப வெளிப்பட்டு கேவலப்பட்டு போய்தான் இருக்காங்க நான் தேவைப்பட்டால் என் கூட நேருக்கு நேர் விவாதம் பண்ண சொல்லுங்க சார் நான் விவாதத்துக்கு ரெடி சவாலாக சீமான் கூட சவால் அவர் நிறைய வரலாறு பேசுறாரு விவாதம் வரலாறு என்றது நான் கேட்டேன்ல சரி அவர் வந்து மருது பாண்டியர் யாரோட முப்பாட்டன் அவரோட அவர் நீங்க நீங்க தான் சீமான் மருது பாண்டியர் அவர் எப்படி சொல்றாரு முப்பாடனே சொல்றாரு அழகு முத்துக்கோணே என்னன்னு சொல்றாரு சொல்றாரு புலித்தேவர் என்னன்னு சொல்றாரு சொல்றாரு வீர பாண்டிய கட்டவங்க அவர் இல்லைன்னு சொல்லுவாரு அவரை ஒத்துக்க மாட்டார் ஏதாவது ஒரு பாட்டன் எல்லாரும் ஒன் இருந்து உள்ள ஒரு முப்பாட்டத்தை சொல்லு ஒன்னு இப்ப மருது பாண்டியர் என்னை கேக்குறீங்க நாதிநாராயணன் நான் இப்ப மருது சேனல் நடத்துறேன் என் சமூகத்துக்கு ஒரு பிரச்சனைனா வந்து நிற்கிறேன் எனக்கு என்னுடைய நட்பு சமூகத்துக்கு ஒரு பிரச்சனைலாம் வந்து நிற்கிறேன் சாத்தாங்குளத்துக்கு முதல் முதல் குரல் கொடுத்த எஸ்பியை வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணணும் குறைந்தபட்சம் நியாயம் இருக்குங்க எஸ்பி இன்ஸ்பெக்டருக்கு தெரியாமல் எப்படி நடந்துச்சுன்னு சொன்னது நான் தேஞ்சோன்னே அவரெல்லாம் சொல்லலை எப்படியே ஹைகோர்ட்டில் ரிட்டு ஃபைல் பண்ண போது அன்றைக்கே அவரை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறாங்க அவர் வந்து க கிறிஸ்தவ நாடார் சமூகம் இதில் வந்து ஜாதி வித்தியாசம்லாம் பார்க்காம எல்லா விஷயத்துக்கும் போராடிருக்கோம் இங்கே குன்னத்தூரில் விடுதலை சிறுத்தை கட்சியை சேர்ந்த ஒரு தம்பி வந்து கொலை செய்யப்படுறாரு அவருக்கும் சேர்த்து இழப்பீடு அண்ணே கனியமுதன் வந்தப்போ என்ன சொல்கிறாங்கன்னா அண்ணே ஆதி வந்திருக்காருல்ல தம்பியை வாங்கி கொடுக்கட்டும் ஒன்றும் பிரச்சனை இல்லை நம்ம இதுக்கு போராடிக்கிட்டு அவரே நம்மளுக்கும் சேர்த்து போராடுவான்னு சொல்லிட்டு போகிறாங்க இந்த மாதிரி பொதுவான ஒரு வெளியில் தான் நான் வந்திருக்கேன் எனக்கு ஓகே எங்கள் அப்பாவுக்கு ஒரு வரலாறு சொல்லுவேன் எங்கள் ஐயா வந்து சுதந்திர போராட்டத்தில் போராடினாருன்னு அவங்க எங்கள் ஐயாவோட அப்பா வந்து மருதுபாண்டியர் கூட இருந்தாருன்னு அவங்களோட அப்பா மருது பாண்டியரோட சேர்ந்து தூக்கில் தொங்குனாருன்னு எங்களுக்கு ஒரு வரலாறு இருக்குது நீ ஒரு வரலாறு சொல்லு உங்க உங்கள் அப்பா யார்

நீ உ ஏற்றுக்குவம்டா நீ சொல்கிறதே இருக்கட்டும் வீரவண்டியை கட்டோம்னா ஐநூறு வருஷத்துக்கு முன்னாடி வந்தவர ரைட்டுப்பா நீ சொல்கிறதாவே இருக்கட்டும்ப்பா இன்னொருத்தர் நானூறு வருஷத்துக்கு முன்னாடி வந்துவிடுற நீ சொல்லுப்பா நீங்க எப்படி எப்படி வந்த உன்னோடைய வம்சாவளியை சொல்லு இன்னார் எங்கள் தாத்தா வந்து வெள்ளைக்காரனாம் எடுத்து இப்படி சுட்டாரு வெள்ளக்காரன் எடுத்து இப்படி கத்தி தூக்குனார் அதனால் எங்கள் தாத்தாவை ஒத்துக்கில் போட்டாங்க எங்கள் பெரியப்பா ஒத்துக்களை போட்டாங்க சித்தப்பா ஒத்துக்கில் ஒன்று சொல்லு இதெல்லாம் எதுவுமே இல்லாமல் இன்னொருத்தரோட வரலாறை திருடி நீ சொல்லிக்கிட்டு இருக்க வரலாறு இருக்கிறவனெல்லாம் வந்தேரின்னு சொல்லி சொல்கிற தெலுங்கு பேசுகிறவங்களுக்கு வந்து நிறைய பதவியில் இருக்காங்கன்றது அவரோட குற்றச்சாட்டு அது நஜந்தியா அதை பேசுறதுக்கு உண்டான தார்மீக உருவம் உனக்கு இருக்கணும்ல நீ நாளைக்கு நீ மாற மாட்டேன்னு என்ன இருக்கு இப்போ நீ பேசுன பேச்சில் ரெண்டாயிரத்தி ஆறில் மேடையில் குளத்தூர் மணியின மேடையில் நீங்கள் பேசுகிறீங்க கடவுள் இல்லை விநாயகரை திட்ட சிவனை திட்ட கிருஷ்ணரை திட்ட பார்வதி திட்ட இதை வந்து நீ ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுலேயே நீ அப்படியே தான் இருக்கணும் அதர்வைஸ் இதை திட்டாமல் இருக்கணும் அதாவது அவங்களை அவங்கள திட்டலை வேணாம் திடீர்னு உனக்கு தெரிஞ்சிருக்கும் கடவுள் இருக்காங்க இப்போ நான் நல்லா கடவுள் சாமி முறவேன் நான் எப்போ கேட்டாலும் சொல்லுவேன் நான் நான் இன்னொரு சாமி எந்த சமூகத்தையும் திட்டமாட்டேன் முதல் எடுத்தவன் ஆரம்பிச்சிடல எங்கள் கூட சேர்ந்து ரத்தமும் சதயமாக முஸ்லீம்கள் சண்டை போட்டுருக்காங்க திப்பு சுல்தான் பற்றி இப்போ ஒரு ரெக்கார்ட்ஸ் வந்து வெளியில் வேற வரலாம் சொல்கிறாங்க ராக்கெட் தொழில்நுட்பத்தின் தந்தை வந்து திப்பு சுல்தான் தெரியும் உங்களுக்கு நாசாவில் பார்த்தீங்கன்னா அவரோட படத்தை போட்டு வச்சுருப்பாங்க எங்களுக்கு மரு எங்களோட முன்னோர்கள் மருது பாண்டியர்களுக்கு இப்போ பீரங்கி மத்த துப்பாக்கி ராக்கெட்டு லாஞ்சஸ் இதெல்லாம் கொடுத்து போகங்கடா சண்டை போடுங்கடான்னு சொன்னது திப்பு சுல்தான் ஸோ தட் இந்துத்துவா பேசுறவனா ஒருத்தனா இருந்தா கூட அவன் ஒரு ஆக முடியாதா இருக்கான்னு அவன் எப்படி திப்பு சுல்தானை மறுக்க முடியும் திப்பு சுல்தான் எங்களுக்கு பண்ணிருக்காருல்ல ஐதர் அலி எங்களுக்கு பண்ணிருக்காருல்ல எட்டு வருஷம் எங்களை வச்சு பார்த்துருக்காங்க இல்லையா அதுக்காக நாங்கள் லாயில் இருந்தே ஆவோம்னு நாங்கள் சொல்றோம் என் கூட சேர்ந்து சண்டை போட்டிருக்காரு அப்படி டே நீ சொல்லு ஏய் போர்த்தி போட மட்டுமா சண்டை போட்டாரு சைமன் செபாஸ்டினோட தாத்தா யாரோ ஒருத்தர் ஏசுனாளர் வந்து ஒரு சண்டை ஓட்டார கூட நீ சொல்லு இப்படி சண்டை நீ ஏதாவது சொன்னேன்னா பரவாயில்ல நீ எதுவுமே வரலாறு இல்லாத ஒருத்தர் வரலாறு இருக்கவங்க இருக்கிறவங்களுக்கு பேசுகிறோம் எங்கள் கூட சண்டை போட்டிருக்காங்க அவங்களுக்கு தேவையில்லாமல் நீ பேசாத வேறு வேறு சொன்னால் கூட இன்னைக்கு எல்லா கார்பரேஷன்களையுமே பெரிய லெவலுக்கு இப்போ ரெண்டாயிரத்தி இரு இருபத்தி ஓராம் நூற்றாண்டில் மனிதனுடைய மலத்தை மனிதனே ஆழ்றையாக பாதி பேர் செத்துக்கிட்டே இருக்கேன் ஒரு நாளைக்கு ஒருத்தன இன்னைக்கு கொஞ்சம் அதிகமாகும் ஒரு நாளைக்கு ஒருத்தனா சாகுறாங்க அந்த பசங்க தான் சாகுறாங்க நீ போய் அள்ளிடுவியா நீ போய் அந்த வேலை பார்த்துரு நீ சொல்லுவ மேடையை போட்டுட்டு ஏன் இதற்கு ஒரு எந்திரம் கண்டுபிடித்தால் என்னன்னு நீ சொல்லுவ பிடிக்கிற மாதிரி இருக்கும் இங்கிட்டு திரும்பி சிரிப்ப அங்கிட்டு திரும்பி சிரிப்பா உனக்கு பின்னாடி வைக்கிறேன் பூரா சிரிப்பாங்க ரைட் அதுக்கு என்ன சொல்யூஷன் நீ கண்டுபிடிச்சிருக்க அந்த வேலையை வந்து நீ அதாவது எந்திரம் கண்டுபிடிக்க முடியாத வரைக்கும் நீ பார்ப்பியா பார்த்துருக்காங்க அதாவது இதை வந்து இப்போ வந்து இதை வீடை விட்டுடுங்க சார் இந்த சமூகத்தையே சுத்தப்படுத்துகிற கணக்கு தானே அது மக்களினுடைய ஆரோக்கியத்துல ஒரு விஷயம் நடந்திருக்கு இவங்க வந்து உனக்கு போட்டியாளர்கள் எனக்கு வந்து வியாபாரத்துல போட்டியா வந்துட்டாங்க எனக்கு அரசியல்ல போட்டியா வந்துட்டாங்க என்னோட அதிகாரத்துல போட்டியா வந்துட்டாங்கன்னு நீ சொன்னா பரவாயில்ல அவங்களை எந்த மூலையில இருக்காங்கன்னே தெரியல அவங்கள நீ சொல்ற அதுக்கு ஒரு பதில் சொல்றோம்னா அதே எங்களுக்கு புரியல அப்படியான ஒரு சமூகத்தை எப்படி ஒரு சொல்றேன் இதையே பொறுத்துக்க முடியாம நீ வந்து இப்ப ரஜா கதா துதிப்பாடி பூரா போன் போன் பண்றாங்க கண்ணாமுன்னு பேசுகிறாய் திட்டுறாயின்னா உனைய திருப்பி திட்டுறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும் உன்னை நான் என் கேட்டது மாதிரி இது ஒரு சேலஞ்சு தான் உங்கள் உங்கள் தாத்தாவில் யாரா நீங்கள் எங்கள் தாத்தாவை சொல்லக்கூடாது புளித்தவரை சொல்லக்கூடாது வீர வண்டி கட்டவங்களும் சொல்லக்கூடாது ஒண்டி விவரம் சொல்லக்கூடாது ஒண்டி வீரனை சொல்லக்கூடாது அழகு முத்து அழகு முத்துக்கொனை சொல்லக்கூடாது வீரன் சுந்தரன் இங்கே சொல்லக்கூடாது நீங்கி உன்னுடைய பிளட் லைனில் ஒருத்தரை சொல்லப்பா நான் என் பிளட் லைனில் சொல்லுவேன் நானும் வந்து பத்து தலைமுறைக்கு சொல்லுவேன் நான் நாங்கள் யாரான்றதை நாங்கள் எப்படி நெத்திக்கு நெத்தி குத்துப்பட்டு செத்துருக்கோம் நாங்கள் நாட்டை காப்பாற்றுறக்காக நெத்திக்கு நத்தி என்னை கொன்னதுக்கப்புறம் நான் செத்து போவேன்றது என்னோடய காவ கம்பை என் பிள்ளை வந்து வாங்குற வரை எங்கள் ஐயா வச்சுருந்துருப்பாரு கம்பை கொடுத்துட்டே செத்துருப்பாரு நாட்டுக்காக ஏன்னா அவர் வீட்டுக்காக செத்தார் அப்படி உன் குடும்பத்தில் செத்த ஒருத்தனை காமினி நாங்கள் எங்களுக்கு தெரியுது போத்தி பகடன்னு ஒருத்தர் இருந்தாருன்றது எங்களுக்கு ரெக்கார்டு நான் சொல்கிறத வெள்ளக்காரை வச்ச ரெக்கார்டு அதால் பிடிக்கவே முடியலடா இவன் இருந்தாடா இன்டெலிஜென்ஸ் உளவுத்துறைடா அவங்களுக்கு எல்லாமே சொன்னாங்க இவனை புடிடா அவங்க புறா பண்ணி பிடிச்சிடலாம்டா அப்படின்னு தேடப்பட்ட ஒருத்தர் எங்க கூட இருந்திருக்காரு அதனால நாங்க அவரை சரி சால்றேன் பரவாயில்லப்ப அவரோட வரலாறு சொல்றோம் அப்படி ஒரு வரலாறு நீ சொல்லு ஏப்பா எங்க தாத்தா அப்படி இருந்தா இருப்பா யா முன்னாடி ஒருத்தர் என்ன சொல்ல யாருமே போடல சொல்லுவாங்க சார் எனக்கு நான் இப்ப உங்கள்ட்ட என்ன கேட்கறேன் நான் சொல்ற விஷயத்த நீங்களே என்கிட்ட திருப்பி கேட்க நீ இருக்கிற ஒரு வரலாறு சொல்லுன்றேன் நான் நான் வந்து இப்போ போத்தி பகடைன்னு ஒருத்தர் இருந்தார்ன்றது அவங்க ஒண்டி வீரனை மட்டும் தான் சொல்லிக்கிட்டு இருந்திருப்பாங்க போத்தி பகடைன்ற ஒருத்தர் வந்து ரத்தமும் சதையுமே எங்களோட போராடினார் எங்கள் கூட உளவுத்துறையில் இருந்தார்ன்னு நான் சொல்கிறேன் எங்கள் இதில் இருக்குது வரலாறு வெள்ளைக்காரை எழுதி வச்சிருக்கேன் புக்ஸில் இருக்குது எல்லா ராஜ நிலந்ததில் இருக்குது எல்லா விஷயத்துலேயுமே இருக்குது அப்படி ஒரு விஷயம் உங்ககிட்ட இருக்க விஷயத்த நீ சொல்லு நீ சொல்றதை ஏற்றுக்கிருவான் அப்படி இல்லாமல் நீ பேசவே வேணாம் அதே மாதிரி மிகைப்படுத்தப்பட்ட ஒரு விஷயம் அவர் சொல்கிறார் அவர் வந்து நேரத்தைக்கு பேசினது இன்றைக்கி மறுத்துடுவார் சார் அப்போ அதாவது மாட்டுக்கறியை பற்றி என்ன சொல்கிறாருன்னா மாட்டுக்கறியை வந்து திங்கக்கூடாது மாட்டுக்கறி எப்போதா திங்கிறீங்க நீங்கள் ஆ இப்போ நாங்கள் வந்து நாங்கள் தானே வளர்த்தோம் நாங்கள் வந்து அதை புல்லா மாதிரி வளர்த்தோம் அப்படிப்பட்ட அப்படிப்பட்டவங்களாம் போயிட்டு நீ வந்து மாட்டுக்கறி தீங்க சொன்னால் என்னடா அர்த்தம் ஒரு பேச்சு பேசுகிறாரு அப்படியே கொட்டுற மலையில் தண்ணி கண்ணியாக போட்டு வரல தொப்பையை போட்டுட்டு ரெண்டு கிலோ கறி வாங்கிக்கும் தின்னுக்கும் இப்படி வளம் அப்படி வளம் சொல்றாருனா இதை எங்க போய் சொல்றது சார் யோசிச்சு பாருங்களேன் இப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை எப்படி நீங்க முன்னுதாரணமா எடுத்துக்கிடுவீங்க அதாவது அனைத்து அச்சரா அவசியம் இல்லை தமிழ் போனா வந்து இல்ல நீங்க இல்ல சார் இது அரசாங்கம் வந்து ஒரு பாலிசி முடிவு எடுக்குது அனைத்து அர்ச்ச எல்லாரும் அர்ச்சனை இப்ப எங்க கிராமத்துல எங்க சாமிக்கு நாங்க மாறநாடு கருப்பசாமி கும்பிட்றோம் எங்க சாமியினுடைய பூசாரி என்பவர் தேவேந்திர உளவியலாளர் அதுக்கு பக்கத்துல கிராம தெய்வங்கள் எல்லாம் பொருந்தும் இல்லை சார் அது ஆல்ரெடி இருக்கு அது மறுக்கலை இல்லை அது நான் சொல்றது இல்ல அது ஆல்ரெடி இருக்கு இப்போ வந்து அரசாங்கம் என்ன சொல்றது எல்லா இடத்துலயும் அர்ச்சகர் ஆகலாம்னு சொல்லுது இந்த இதுக்குண்டான ஒப்பீனியனு என்னே மறையாளத்தை எல்லாம் கேட்கக்கூடாது நீங்க சீமானம் நானும் சீமானும் ஒன்றுதான் சீமான மறையாள்டையும் கேட்கவே கூடாது அரசியல்வாதிகளுடைய பார்வை வந்து இவ்வளவு குறுகுண பார்வை இருக்கவே குறுகுண பார்வை அரசியல்வாதிகளை இளைஞர்கள் இப்ப அவர் வந்து சொல்லக்கூடிய விஷயம் உன்னுடைய தான் பறிக்கிறார் அங்கே உள்ள அவங்களோட சொந்தக்காரன் எவனா ஒருத்தன் நாளைக்கு ஆகாண்டா அதை அந்த உரிமையை தான் பறிக்கிறாரு எல்லாம் அவர் ஆக்சுவலாக வந்து அவருடைய கொள்கையை விட்டுலாம் பிழைக்கலப்பா உடனே வித்துத்தையே பிழைக்கிறாரு அதை தெரிஞ்சுக்கோங்க எங்களை மாதிரி ஜாதி அமைப்புக்காரங்களை என்ன சொல்லுவாங்க கேட்டீங்கன்னா ஏவன் ஜாதியை வச்சு பிழைக்கிறான்டான்னு சொல்லி சொல்லுவாங்க ரொம்ப அசாலாக சொல்லிடுறாங்க நாம பார்க்க போகும்போது நம்மளாம் சின்ன குட்டியோடு க ஒரு சொட்டு தண்ணியாக இருக்கும் அன்னைய சீமான் வந்து கடலாக இருக்காரு அவ்வளோ பெரிய அவ்வளோ வித்துக்கிட்டு இருக்காரு உங்களை இது தெரியாம நீ வந்து அவரோட சேர்ந்து அவருக்கு இதுக்கு வேணா பாத்தீங்கன்னா அடிப்படை ஒரு விஷயம் இருக்கு தமிழில் உள்ள போயிட்டாலே ஆல்ரெடி தமிழும் போயிரும் தெரியும்ல அவருக்கு அது எப்படி அவர் புரிஞ்சுக்க முடியல இல்ல சார் இது ஆக்சுவலா அவர் வந்து அவர் வந்து ஏன்னா இந்த நீங்க சொன்ன மாதிரியா இந்த கோயிலே கட்டுவதற்கும் ஆட்டங்கள் முப்பாட்டன்கள் அரும்பாடுபட்டு இருக்காங்க இந்த கோயில்ல கிட்டத்தட்ட ஆயிரத்தி அந்த எண்ணூறு சில்லறைகள் தொள்ளாயிரம் சிலைகளோட பழனிகளை வந்து பண்டாரங்கள் தமிழ் சமூகம் தான் பண்ணிருக்காங்க கொஞ்ச காலத்துக்கு பிறகு கிடைத்தாலும் ஒரு ஆயிரம் இடத்துக்கு பிற்படுத்த பார்ப்பனது வந்து அந்த கோயிலில் அவங்களுக்கு புரியுது வரலாறு அப்படித்தான் சொல்லுது நீலண்ட சாஸ்திரியோட வரலாறு கூட சொல்லுது அப்ப இவர் தெரியும் சார் அதாவது அவர் பேர் சைமன் செபாஸ்டின் அவர் கிறிஸ்தவர் அவர்கிட்ட போய் அவர் வந்து பச்சை துண்டு போட்டு பழனியை போய் மொட்டை எடுத்தார்ன்றக்கா நீ அவர் இந்துன்னு நினைக்கிறீங்க அவர் இந்துன்னு நினைச்சதுனால அது அர்ச்சகர் சம்பந்தப்பட்ட ஒரு விஷயத்துல அவர்கிட்ட ஒரு நியாயம் கேட்குறீங்க அவர் என் முப்பாட்டன் வந்து இவரும் சொல்கிறாரு யார முருகரை சொல்கிறாரு இப்படிப்பட்ட ஒருத்தர்கிட்ட போய் அர்ச்சகர் யார் ஆகலாம்னு கேட்டால் என்ன சொல்லுவார் அதை கேட்டதே தப்பு இப்படிப்பட்ட கருத்துக்கள்லாம் யாருக்கு இருக்கணும்னு கேட்டீங்கன்னா யாருக்கு இருக்கும்னு சொன்னாங்கன்னு கேட்டிங்கன்னா ஜாதி சங்கம் நடத்துறைகள் இருக்குன்னு சொல்லி சொன்னாங்க இவங்க நாம் தமிழர் கட்சின்ற பேரை ஒரு ஜாதி சங்கம் நடத்திக்கிட்டு இருக்காங்க உண்மைக்கே அதே நடக்குது ஜாதி சங்கம் ஜாதி சங்கம் மதச்சங்கம்னு கூட வச்சுக்கோங்களேன் அவர் தேசியம் சொல்கிறாரு அவர் ஜாதி சங்கம் சொல்கிறார் தமிழ் தேசியம் நான் கூட சொல் நான் வந்து இந்திய தேசியம் சொல்வேன் இன்டர்நேஷ்னல் தேசியம் சொல்லுவேன் நான் ஜெர்மனியை வந்து நான் கூட ஜெய் ஜெயிக்கி வச்சு தரேன்னுவேன் சார் அதாவது அந்த இளைஞர்களுடைய கொள்கைகள் சில இருக்குது அதில் எந்த விதத்துலேயுமே நெகட்டிவ் சொல்ல முடியாது அவங்க ஏன்னா திறாங்கி வைக்கிறாங்கன்னா எல்லாருமே நல்லவங்க இன்டலெக்சுவல்ஸ் அறிவாளிகள் தமிழ்நாடு முன்னேறணும்னு நினைக்கிறவங்க இந்த இந்த அவங்க நினைக்கிற சித்தாந்தம் வெற்றி பெறுறதாக இருந்தால் அந்த அக்கா ஒருத்தவங்க இருக்காங்கல்ல அவங்க காளியம்மா காளியம்மா அந்த அம்மா அந்த கட்சிக்கு தலைவராகணும் எனும்போனும் கார்த்திக் தலைவராகணும் இப்படிப்பட்ட ஆட்கள் தான் தலைவராகணும் அண்ணன் எப்படி ஆவார் தமிழ் தேசியம் பேசக்கூடிய அதுக்கு வந்து குறைந்தபட்ச தகுதி சுத்தமான தமிழராகணும் இப்போ நான் இருக்கேன்னு சொன்னால் நானும் சுத்தமான தமிழர் என்ன சொல்ல வர்றீங்க அப்போ அவர் தமிழர் இவ்வளவு கோட் பண்றீங்களா எஸ் அவர் தமிழர் இல்லை அவர் தமிழர் சார் அவர் வந்து பிறப்பால் கிறிஸ்தவர் சும்மானாலும் சொல்லிட்டுறாரு இந்துன்னு சொல்லி அவர்கிட்ட போய் கோயிலை பற்றி கேட்டிங்கன்னா அதெல்லாம் யார் வரத்தவையில்ப்பான்னு சொல்கிறாருல்ல அந்த மாதிரி அவர் வந்து பிறப்பால் தமிழர் கிடையாது அவர் தமிழர்கள் இல்லாத ஒருத்தர்ன்றதுனால தமிழ் தேசியம் பேசுகிறதுக்கு உண்டான குவாலிட்டி மார்க் போடுங்க சார் நீங்கள் இப்போ நான் இப்போ நான் நான் ஆதிநாராயணன் என் மனைவி இவங்க எங்கள் அப்பா கருப்பியார் சர்வே என் மனைவியோட அப்பா குரு சர்வே எங்கள் அப்பாவோட அப்பா குருசாமி தேவர் எங்கள் மனைவியினுடைய தாத்தா பேர் நல்லவனு சர்வே இப்படியே நான் பத்து சேனல் சொல்லுவேன் நான் நீ அப்படி சொல்ல முடியுமா நீ ரெண்டாவது சேனல்லே அடிபட்டு போயிடுவேன் ரெண்டாவது முதல் சேனல்லே வேறையாக வரும் ஐயோ ஐயத்தை யாராது அப்படின்ற மாதிரி வரும் நீங்கள் பேச முடியாது நீங்கள் சொன்ன நான் சொன்ன மாதிரியான ஆட்கள் வேணால் தலைவராக்கலாம் நீ போராடலாம் உங்கள்கிட்ட ஒப்பீனியன் கேட்கக்கூடாது இவங்க ஒப்பீனியன் கேட்டது சார் அதாவது அங்கே உள்ள இளைஞர்கள் சொல்கிறேன் சார் இதுக்கு வேறெல்லாம் சொல்லலாம் முடியாது சார் அதில் எங்கள் சொந்தக்காரங்க கூட இருப்பாங்க சார் நீங்கள் அலைய நீ உங்களோட அறிவு இதில் மூ மூலதனமாக இருக்குடா உங்களோட உழைப்பு மூலதனமாக இருக்குது உங்களுடைய அர்ப்பணிப்பு மூலதனமாக இருக்குது இவை அனைத்துமே விழலுக்கு ரத்த நீரா போகுது உன் ஃபைன் மானி தெரிஞ்சு நீங்கள் அவரை கட்ட வாரத்தில் திட்டிகிட்டு இருப்பீங்க இப்போ எப்படி காந்தி திட்டுறாரு இப்போ எப்படி கல்யாண சுந்தரம் திட்டுறாரு இப்போ எப்படி வெளியில் போன ஆட்கள் திட்டுறாங்களோ இப்படி ஒரு விஷயம் உங்களுக்கு நடந்துடும் அப்படி ஒரு விஷயம் நடக்காமல் இருக்கிறதுக்கு ஏன்னா இவங்க வந்து எந்த முதலீடும் இல்லாமல் பெரிய பெரும் பணக்காரன ஆனவங்க அவன் என்ன வேணாலும் பேசுவாங்க அதுக்கு உதாரணம் ராஜீவ் காந்தி நாங்கள் தான் கொன்றோம் சொன்னார்ல ஒன்று வேணா அன்னை பசுபதி பாண்டியன் கொலை செய்யத்தான் பட்டார் அண்ணன் கராத்தே செல்வின் கொலை செய்யத்தான் பட்டார் இவங்களெல்லாம் நான் தான் கொண்டு வந்தாலும் சொல்ல சொல்லே சும்மானாலும் ரா ராஜீவ்காந்தியோ ராஜீவ்காந்தி குடும்பமோ ஒன்றும் செய்யாதுன்றக்கா நீங்கள் என்ன வேணாலும் பேசுவாங்க பட் அதனுடைய பழியல் புறம் நீ நாளைக்கு டெல்லிக்கு வேலைக்கு போவேன் நாளைக்கு வேற எங்கேயா வேலைக்கு போவேன் வேறு ஒரு ஊருக்கு வேலைக்கு போவேன் இருந்தாலும் ஒம்புழுக்கிறாரு எல்லா இடத்துலையுமே அந்த ஊரில் ஒருத்தர் இருப்பேன் நீ போய் அங்கே நாம தமிழர் கொடியேவோ அந்த ஹோல்டரையே வச்சிட்ருப்பேன் இவர் பேசின பேச்சுக்கெல்லாம் நீ பழி பழிவாக வேண்டிய மாதிரி வந்துடும் அதனால் இவருக்கு உண்டான சமூக பொறுப்பு என்பது கொஞ்சம் கூட அந்த அவருக்கு கிடையாது அது சமூக நல்லிணக்கமும் கிடையாது நிறைய வம்பழுத்து விட்டுட்டுருக்காரு நான் அடுத்தடுத்து பேட்டில சொல்லிட்டே தான் ஓகே நன்றி சார் நன்றி சார்